தூத்துக்குடியில் ஒரு பெரும் போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையினுடைய விரிவாக்க பணிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை என்பதை இழுத்து மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 43வது நாளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கடந்த சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் கட்சி பேதமில்லாமல் தூத்துக்குடி நகரில் திரண்டு கலந்து கொண்டார்கள். கடையடைப்பு போராட்டம் நடந்தது, மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இன்றைக்கு மாணவர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தன்னெழுச்சியான போராட்டம் என்பது எதை காட்டுகிறது? கட்சிகள் அழைப்பு விடுக்கவில்லை, பெரும் தலைவர்கள் முன்னால் நிற்கவில்லை, ஆனால் மக்கள் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வந்ததைப் போல இந்த போராட்டத்தில் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தலைவர்களாக, வழிகாட்டுவதற்கு தலைமை என்ற ஒன்று இல்லை, வெற்றிடம் என்பது இல்லை, நாமே அதை கையால் எடுப்போம் என்ற ஒரு அரசியல் உணர்வை, சமிக்ஞையை இந்த போராட்டக்காரர்கள் தருகிறார்களா என்பது போராட்டத்தை பற்றிய பொதுவான வெளியில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விவாத அம்சம். கட்சிகள், தலைவர்கள், இயக்கங்கள் இவர்கள்தான் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், திரளான முன்னேற்பாடுகள் தேவை என்பதெல்லாம் இல்லை. கோரிக்கை நியாயமானதாக இருந்தால், அதில் தமக்கு உடன்பாடானதாக இருந்தால், இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் ஏராளமாக கலந்து கொண்டது ஒரு முக்கியமான திருப்பமாக, மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன? மக்கள் விழிப்புணர்வு பெற்றதனால் போராடுகிறார்களா, அல்லது உண்மையிலேயே பாதிப்பின் காரணமாக போராடுகிறார்களா? இந்த போராட்டம் என்பது வளர்ச்சி, தென் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒரு பெரிய நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அதற்கு எதிரான போராட்டம் என்பது உப தொழில்களை முடக்குவது போன்றவற்றில் கொண்டு விட்டு விடுமா? நீதிமன்றம் வரை போராடி அந்த நீதிமன்றம் அதற்கு அனுமதித்த பிறகு, உச்சநீதிமன்றம் அனுமதித்த பிறகு நாம் இழுத்து மூடு என்று போராடுவதன் மூலமாக சாதிக்க முடியுமா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. போராட்டக்காரர்களிடமும் உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களிடமும் இதற்கான விடைகளை நாம் தேட வேண்டும். திரு கனகராஜ், வளர்ச்சி, தொழில் முனைவு, தொழில் முன்னேற்றம் அப்படின்ற பாதையில் இந்த அரசு ஒரு பக்கம் முதலீட்டாளர் மாநாட்டம் நடத்துது, இங்கு வேண்டுமென்று இது மாதிரி போராட்டம் பண்ணுறதுன்றது வந்து அந்த வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கும், யாரேனும் ஒருத்தருக்கு நன்மை இருக்குதுன்னா இன்னொரு சிலருக்கு கெடுதல் இருக்கும் அப்படின்ற பார்வையை திரு விஸ்வநாதன் முன்வைக்கிறார். நான் உங்களை கேட்கறது, தூத்துக்குடியை சேர்ந்தவர், அங்கே பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், நீங்கள் திடீர்னு இந்த ஸ்டெர்லைட் போராட்டம்ன்றது ஏன் வேகம் பிடிக்குது? முன்பெல்லாம் வைகோ அவர்களுடைய ஒரு அறிக்கை இருக்கும், அல்லது வேறு சில சுற்றுச்சூழல் அமைப்புகளைச் சேர்ந்தவருடைய கருத்து இருக்கும், அல்லது உங்கள் கட்சியுடைய ஏதாவது ரியாக்ஷன் இருக்கும். மற்றபடி பொதுவான இயக்கங்கள், தலைவர்கள் இதை பற்றி பேசினதில்லை. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதிக்கு வர்ற அளவுக்கு என்ன திடீர்னு மாற்றம் நடந்திருக்குங்க? முதல்ல இந்த மாற்றத்தை உருவாக்கிய இளைஞர்களுக்கும் அந்த குமரட்டியாபுரம் ஊர் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது, நீங்களும் ஒரு அறிக்கை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக 1686/98 அந்த வழக்கு, அந்த உயர்நீதிமன்றம் இந்த ஆலையை மூட வேண்டும் என்று சொன்ன வழக்கும் சரி, உச்சநீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வழக்கிலும் எங்கள் கட்சியின் சார்பாக நான் தான் பெட்டிஷனர். அது அங்கே இருக்கு. ஒன்று, நான் இதுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, உச்சநீதிமன்றம் இது சொன்ன பிறகும் போராட்டம் நடக்குதே இது சரியா? திரு விஸ்வநாதன் அவர்களும் சொன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை முழுமையாக வாசிக்கிற யாருக்கும் ஒன்று தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், நிர்வாகம் இதையெல்லாம் விட்டுட்டா. உதாரணமாக 25 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கணும், மன்னார் பயோஸ்பியரில் இருந்து அப்பால் இருக்கணும், 4 தீவுகள் பக்கத்தில் 25 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது, இது இது இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் கண்டுபிடிக்கணுமா என்ன? அது சம்மந்தமாக பேசும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, இதில் நாங்கள் தலையிட விரும்பலை, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதை இடமாற்றணும்னு சொன்னால் அப்போ தேவையான நடவடிக்கைகளை அந்த நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்காங்க. நான் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்ப மெத்த பணிவோடு, நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் 10th இப்போ பிளஸ் டூ முடிக்கிற போது 10 லட்சம் மாணவர்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க, இவங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்புன்னு கேட்குறோம்.
நான் அவற்றை என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நகரத்தை அதன் சுற்றுச்சூழலை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டுத்தான் ஒரு இது வர முடியுமா? நான் அவற்றை ரொம்ப பணிவோடு சொல்ல விரும்புகிறேன், 250 மீட்டருக்கு, எல்லா தொழிற்சாலைக்கும் 250 மீட்டர்னு சொல்ல, இந்த தொழிற்சாலை என்ன கேட்டகரியில் வருது, எந்த அளவுக்கு மாசு உருவாக்கும் என்கிற காரணத்தினால்தான் 250 மீட்டருக்கு கிரீன் பெல்ட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆலைக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் அதை அவங்க செய்யாமலேயே ஆலையை இயக்குறாங்க. பிறகு நான் 25 மீட்டருன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு போய் நீங்கள் அளந்து பாருங்கள், 25 மீட்ரு இருக்குதான்னு பாருங்கள். இதெல்லாம் நான் ஃபிசிக்கலாக சொல்கிறது. நீங்கள் 2010 இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், இந்தியா முழுவதும் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி அதை செக் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் ஆன்லைன் இருக்குது. அது பழையசு தான், ஸ்டெர்லைட்லாம் வந்த பிறகு வச்சதில்லை. அதில் 2010, 2011, 2012 இந்த 2 ஆண்டுகளிலும் சல்ஃபர் ஆக்சைடுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் 3வது 4வது இடங்களில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 2 இடத்துல பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் நீங்கள் நீரி தானே சொல்லிச்சு, நீங்கள் வந்து ஆர்சனிக் அதிகமாக இருக்குது, காட்மியம் அதிகமாக இருக்குது, குரோமியம் அதிகமாக இருக்குது என்று சொன்னது அவங்க தானே சொல்லியிருக்காங்க. சார் சொன்னார், விஸ்வநாதன் சார் அவர்கிட்ட நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், 5/7/97 பக்கத்தில் இருக்க ரமேஷ் ஃப்ளவர் என்கிற ஒரு நிறுவனத்தில் இதிலேருந்து போன கேஸ் 100 பேர் மயக்கப்பட்டு 42 பேர் 5 நாள் அவங்க வந்து உள்நோயாளியாக இருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், கொஞ்சம் அதிகமாக போய் செத்துருந்தா இதை யாராவது திருப்பி தர முடியுமா? அதே போல் அதுக்கு பின்னால் பக்கத்தில் இருக்க TNEB சப்ஸ்டேஷனில் 20/8/97 அங்கே இருந்து அத்தனை பேரும் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. 30/8/97 ஒரு பிளாஸ்ட் நடந்து 2 மரணங்கள், கட்டடம் இடிஞ்சுது. இதுக்கெல்லாம் பின்னால் தானே உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. நான் அவங்க எவ்வளவு வலுவானவங்க என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த அம்மாட்ட கேட்டீங்க, எங்க இதெல்லாம் சொன்னீங்களே, அவங்க இதுவரை ஸ்டடியெல்லாம் நடத்தலையான்னு. நீங்கள் இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் அந்த கலெக்டர் கொடுத்த அஃபிடவிட்டின் மீளே சொன்ன ஸ்ட்ரிக்சரை நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது அந்த நிர்வாகம் கொடுத்த அஃபிடவிட்டா இல்லை அரசு நிர்வாகத்தினுடைய அஃபிடவிட்டான்னு கேட்டு திரும்ப கொடுத்தாங்க. திரு ஆசிஷ்குமார் கலெக்டராக இருக்கிற போது அதை திரும்ப மாற்றினார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வரையிலும் நீங்கள் விஸ்வநாதன் சார்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், காப்பர் கான்சன்ட்ரேட்டில் 1/3 காப்பர், 1/3 காப்பர், 1/3 சல்ஃபர், இன்னும் 1/3 வந்து அயன் ஓர் இருக்குது. இந்த ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சல்ஃபரிக் ஆசிட் பிளான்ட்டே இல்லை சார். அப்போ முழுவதும் SO2-வை வெளியே தான் சார் விட்டாங்க. இந்த ஜனங்களும் அரசியல் கட்சிகளும் திரும்ப திரும்ப போராடிய பிறகு, கோர்ட்டுக்கு போன பிறகு தான் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள், சல்ஃபூரிக் ஆசிட் பிளான்ட்டு எப்போ உருவாக்குனாங்க, 2வது பிளான்ட்டு எப்போ போட்டாங்க, அது வரைக்கும் இந்த SO2 வெளியில் தானே வந்திருக்கு. இப்போ இந்த மக்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் யாரையாவது அந்த தண்ணீரை குடிக்க சொல்லுங்கள் சார், டெஸ்ட் பண்ணட்டும். நீரி வந்து எடுத்தது, நீரி வந்து ஒரு ஆய்வு நடத்தியது, மரியாதைக்குரிய வைகோ அவர் ஒரு பெட்டிஷனர், நான் ஒரு பெட்டிஷனர், திரு நித்யானந்தன் ஜெயராமன் அதே போல் சிபிஐயினுடைய மாவட்ட செயலாளர், 4 பேரும் கூடவே இருந்தோம். எந்த ப்ரொசீஜரையும் அவங்க ஃபாலோ பண்ணலை. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆலைக்கு உள்ள 1/3 பகுதி பசுமை வளாகமாக இருக்க வேண்டும், கிரீன் பெல்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது வெறும் மரம் நடுறது சார், விதை போட்டிருந்தாலே வந்திருக்கும் சார். நாங்கள் போகும்போது வெளியில் இருந்த மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க சார். மண்ணை நீங்கள் தோண்டி ஆய்வு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை முழுவதும் காங்கிரீட் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கேயாவது நீங்கள் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் காங்கிரீட் போட்டிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதே போல் 0 டிஸ்சார்ஜ் என்பதை அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க ரெக்கார்டில் இருக்குது, கவர்மெண்ட்டும் சொல்லுது. ஆனால் மழை பெய்கிற எல்லா காலத்திலும் அந்த ஓடைகளில் வருகிற தண்ணீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 0 டிஸ்சார்ஜான்னு தெரியும். அதே போல் அந்த காப்பர் ஸ்லாக் 500,000 டன் உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு கொண்டு போய் அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஆதரவோடு பல பள்ளங்களை நிரப்பி வைத்திருக்கிறார்கள். அதை நிரப்புறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் ஏதாவது நடந்திருக்கான்னு நீங்கள் கேளுங்க, அல்லது உலகத்தில் எங்கேயாவது இந்த காப்பர் ஸ்லாக்கை கொண்டு போய் அங்கே இருக்க பள்ளங்களை மூடுவதற்கு பயன்படுத்துகிறார்களா என்று கேளுங்க. நாங்கள் வந்து தொழிலுக்கு எதிரி அல்ல, ஆனால் தொழில் மக்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, உடல்நலத்தை, இது எல்லாவற்றையும் அழிக்கிற ஒரு, நீங்கள்
சாட்டை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நேற்று நடந்த போராட்டத்தில் நான் தூத்துக்குடியில் நீண்ட நாட்களாக இருந்தவன். கடையடைப்பு போராட்டம் 24 மணி நேரம் என்றால் ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க சார். ஒரு கடை சாப்பிட்றது கூட ஒரு கடை இல்லை. இந்த வியாபாரிகளுக்கு தெரியாதா, ஒரு நீங்கள் சொல்கிற ஆயிரக்கணக்கான பேரிடம் வருகிற சம்பளம் வந்து அரிசி வாங்க காய்கறி வாங்க தங்கள் கடைக்குத்தான் வரும், எனவே நமக்கு லாபம் இருக்கு என்பதை கவனித்து அவர்கள் எதிராக நிற்பாங்களா? பொதுமக்கள் நிற்கிறாங்க, அரசியல் கட்சிகள் நிற்கிறாங்க, அந்த ஊருக்காரங்க ஏதோ கோபதாபத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக இங்கே புலங்குகிற பணம் முழுவதும் அவங்க கைக்கு தானே வரும். அவங்க ஏன் இப்படி ஒற்றை குரலாக எழுந்து நின்றார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? நான் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், வளர்ச்சி வேண்டும், கட்டாயமாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வையும் சுகாதாரத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துவிட்டுத்தான் அது அதற்கு பெயர் வளர்ச்சி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக தூத்துக்குடி மக்களும் தயாராக இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சியும் தயாராக இல்லை. சொல்லுங்க சார், நீங்கள் வளர்ச்சி வளர்ச்சிங்கீங்க. வளர்ச்சி எது வளர்ச்சி? மக்கள் இது பண்ணி வளர்றதான் வளர்ச்சி. தொழிற்சாலையை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு 10,000 பேருக்கு வேலையை கொடுத்து விட்டு ஒரு 50,000 பேரை கொள்வதாயா வளர்ச்சி? அந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற போது சொன்னார், பல அரசியல் கட்சிகள் பணம் வாங்குதுன்னு. நான் அவர்கிட்ட ரொம்ப பெருமையோடும் ரொம்ப தார்மீக தைரியத்தோடையும் சொல்லுவேன், எங்கள் பத்திரிகை கொடுக்குற விளம்பரத்தை கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. அவர் சொல்கிற சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஆலையை மூட வேண்டும் என்கிற தீர்ப்பு வாங்கினதில் போனவங்களில் யார் இருக்கா? நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் கிளீன் என்விரான்மெண்ட் இருக்குது, சிபிஎம் இருக்குது, சிபிஐ இருக்குது, வைகோ இருக்கார். இதை நீங்கள் மறந்துட முடியாது. 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்கள்ல, அந்த ஃபைன் இந்த கேஸில் தானே வந்தது. நான் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்வது, அவங்க சல்ஃபூரிக் ஆசிட் பிளான்ட் போட்டது எத்தனை வருஷம் கழித்து போட்டாங்க, அதுவரை எஸ்ஓட்டு போச்சா? சுப்ரீம் கோர்ட்டு 100 கோடி ரூபாய் அபராதம் எதுக்கு போட்டுச்சு? என்விரான்மெண்ட்டை காலி பண்ணிட்டாங்க சொல்லித்தானே போட்டுச்சு. நீங்கள் அதை ஏற்றுக்கணும்ல. அப்போ இந்த போராட்டங்கள் எல்லாம் நடக்காமல் நீங்கள் பெட்டிஷனே போட்டுக்கிட்டு இருந்த போது அரசாங்கத்தை மாவட்ட நிர்வாகத்தை கேட்குற போது அவங்க பண்ணாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க டேக் ரொம்ப நாள் மூடி கிடந்தது, அதை திறக்க வேண்டும் என்று போராடிய கட்சி எங்கள் கட்சி. நீங்கள் ஸ்பிக்குக்கு வந்து சப்சிடி இல்லாமல், உண்மையை சொல்ல போனால் அந்த கம்பெனியிலேருந்து டிஸ்மிஸ் ஆனவன் நான், அது கொஞ்ச நாள் மூடி கிடந்தது. எங்கள் கட்சியினுடைய அனைத்து எம்பிக்கள்கிட்டையும் பேசி சப்சிடி கொடுக்கணுங்கிறதுக்காக போராடினோம். நீங்கள் வந்து இப்போவும் கூட சப்சிடி இல்லாத போது எங்கள் கட்சியினுடைய ராஜ்யசபா மெம்பர் தோழர் டி கே ரங்கராஜன் இந்த சப்சிடி கொடுக்கறது அவசியம், 3 தொழிற்சாலைக்கு தான் இல்லைன்னு சொல்கிறாரு. தொழிலே வேண்டாம் என்பதல்ல பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் அவங்களுடைய உடல் நலனையும் பாதித்து விட்டு மண்ணை மலராக்கி விட்டு வர வேண்டுமா என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் பற்றி கேட்கணும், இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் பற்றி கேட்கணும். ஒன்று, அரசியல்வாதிகள் இல்லாத போராட்டம், அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக வர வேண்டாம், மனிதர்களாக உள்ளே வரட்டும்னு ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் நடைமுறையில் எப்படி சரி? ஏன் அந்த முடிவுக்கு இளைஞர்கள் வர்றாங்க? கட்சிகள் வந்தா போராட்டம் ஒரு பக்கம், மறுபடி ஆதாயம் மறுபக்கம்னு அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? அடுத்தது, இந்த போராட்டத்துடைய அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவாக இருக்கும்? இல்ல, நிச்சயமாக நான் சொல்றேன், அவர் சொல்லும் போது கூட மத்த இயக்கங்களை எல்லாம் சொன்னாரு, பொறுப்பு வச்சு சொல்றாருன்னு தெரியல. எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அர்ஜுனன், ஒரு நிமிஷமா நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் போனார், எங்கள் தலைவர்கள் போகணும்னு பேசியிருக்கோம். ப்ராப்ளம் என்னன்னா, அந்த இளைஞர்கள் இதுவரையிலும் நாங்கள் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான அம்சம். ஒருவேளை அது அரசியல் மாச்சரியங்களால் தான் இது பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்தால் அவர்கள் நினைக்கிறபடி அவங்க நடக்கட்டும், அவங்களுக்கு துணை நிற்க வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பணி. நீங்கள் சமூகம் அரசியலாக பிரிந்து நிற்கிற போது இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க பல முனைகளிலும் தாக்குதல் கொடுப்பாங்க. அரசியல் கட்சிகளுடைய வேலை இப்போ என்னன்னா, இந்த இளைஞர்கள் செய்கிற ஒரு முக்கியமான பணி, சாதாரணம் கிடையாது, நான் தூத்துக்குடியில் இருந்தவன் என்கிற முறையில் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இயக்கம் மிக முக்கியமானது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை எங்களால் கூட்ட முடியல, வைகோ போராடினாரு கூட்ட முடியல, அதுக்கு முன்னால் நடந்த யாராலையும் கூட்ட முடியல, இவங்க அதை செஞ்சுருக்காங்க என்பது மிக முக்கியமான அம்சம் என்று பார்க்கிறேன். எனவே அவர்கள் வழி நடத்துகிறார்கள், அவர்கள் என்ன உதவிகள் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதை கொடுக்கலாம்.
அரசியலே வேண்டாம் என்பதில்லை. ஒரு தொழிற்சாலை வருவதற்கும் அங்கே இருப்பதற்கும் அரசியல் தானே காரணம். நீங்கள் வந்து அதை வந்து அரசியல் வேண்டாம் என்பதில்லை. அவர்களுக்கு இன்னைக்கு அவர்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சில அரசியல் கட்சிகளினுடைய நடவடிக்கையிலிருந்து அவர்கள் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். அதை எல்லா அரசியல் கட்சிகளையும் பிராண்ட் பண்ணுறது என்கிற நிலைமைக்கு வராங்க. அது கொஞ்சம் காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள் சரியான அரசியல் எது என்பது. அதுவரைக்கும் இவங்களை பொறுத்தளவில் இவங்க நடத்தின போராட்டம் கரெக்டானது, அந்த போராட்டத்துக்கு அவங்க என்ன ஆதரவு கேட்குறாங்களோ அதை அரசியல் கட்சிகள் தர வேண்டும், அல்லது கேட்கலைனா கூட நம்முடைய ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். இது ஒரு நல்ல முறையில் எல்லாத்தையும் இணைத்து போய் இருக்கிறது என்பது ஒரு நல்ல அம்சம். அந்த நான் நேற்று கூட அந்த இயக்கத்தினுடைய துரைப்பாண்டியன் என்பவரை சந்தித்தேன், அவரோடு நான் பேசினேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, செய்யலாம்னு சொன்னேன். அவங்க உதவி கேட்டால் செய்யலாமே தவிர அரசியலாக இதில் பிளவு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு, அதில் ஒருத்தர் குற்றச்சாட்டுகளும் எதிர்குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்குற போது தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வர்றாங்க. அப்புறம் நீங்கள் சொன்னதில் இன்றைக்கி எங்கள் கட்சியும் அறிக்கை கொடுத்துருக்கு. 2013 எங்கள் கட்சி அதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்லி வருகிறது. நீங்கள் 3 கட்சி தான் அறிக்கை கொடுத்ததாக சொன்னீங்க. மார்க்சிஸ்ட் கட்சி நிரந்தரமாக மூட வேண்டும் என்று 30/3/2013 கொடுத்தது. அதுக்கு பின்னால் எங்கள் மாவட்ட குழு இயக்கங்கள் நடத்தியிருக்கு. அந்த போராட்டத்தில் இருக்கவங்க அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி பாலகிருஷ்ணனும் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது மூடுகிற வரை நடக்கிற போராட்டங்களை ஒட்டுமொத்தமாக ஆதரவு அளிக்கிற ஏற்பாட்டை மார்க்சிஸ்ட் கட்சி முழுமையாக இந்த போராட்டக்காரர்களோடு நிற்கும். அவர்கள் கேட்கிற உதவிகளை செய்யும். எங்களுடைய ஆலோசனைகளையும் முன்வைப்போம்.